வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ பெரிய வீடை கட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஏன் தரையில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்மளுடைய சேனலை நீங்கள் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ நான் போடுகிற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய வீடை கட்டி கொடுத்துட்டு நீங்கள் ஏன் கீழே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஏன் வந்து ஒரு வீடு வேலையை முடிக்கும் போதெல்லாம் இந்த காரியத்தை வந்து நான் திரும்ப திரும்ப யோசனை பண்ணுவது உண்டு. இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் விருதுநகர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி கொடுத்தோம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டி முடித்து கொடுத்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊருக்கு அதுக்கப்புறம் போல அடுத்து ஒரு 2 வருஷம் கழித்து அந்த ஊருக்கு போனோம். அந்த ஊருக்கு போய் அவங்க இருக்கிற ஏற்கனவே கட்டி கொடுத்த வீட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு வேலை ஆரம்பிக்கிறதா போயிருந்தோம். போய் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் ஒர்க்கு அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு அங்கே கூட இடம் இல்லை. எப்பயுமே வந்து நம்ம ஒரு வீடு கட்டி ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு தான் நமக்கு உட்காந்து சாப்பிடுவதற்கெல்லாம் இடம் கிடைக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று போல அமையாது. ஒரு சில இடங்களில் பக்கத்தில் வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் உட்காந்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது செட்டு போட்டிருந்தாங்கன்னா, சிமெண்ட் மூடி இறக்கி வைக்கிறதுக்கு செட்டு போட்டு வச்சுருந்தாலும் அந்த செட்டுக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிடுவோம். நம்ம ஒரு கட்டிட ஒரு லெவலுக்கு, ஒரு லிண்டல் ஸ்டேஜ் வர வரைக்கும் நமக்கு இந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. அது வந்து சுத்தமாக அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் கூட இடம் கிடையாது. அதனால் வந்து நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா, சரி கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துருக்குற ஒரு கட்டி கொடுத்துருக்குற வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, ஒரு கடை மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் சாப்பிட ஆரம்பித்தோம். சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நடந்த காரியம்தான் ரொம்ப வந்து ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு காரியம், நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன அப்படின்னா, அந்த வீட்டு ஓனர் ஏற்கனவே நாங்கள் கட்டி கொடுத்த அந்த வீட்டு ஓனருக்கு பார்த்தாரு. பார்த்துட்டு, என் தம்பி, அவர் வீடு இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 2 மாடி, என் தம்பி இவ்வளோ பெரிய வீடை நீங்கள் கட்டி கொடுத்துட்டு இப்படி கீழே உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாமா, அது ரொம்ப தப்பு தம்பி, வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை என்ன செஞ்சார், வாங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, உள்ளே வாங்கன்னு சொன்னார். இல்லையா, நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு போயிடுவோம் ஏன் சொன்னேன். இல்லை இல்லை, கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் தான் வந்து சாப்பிடணும், இவ்வளோ பெரிய வீடை கட்டி கொடுத்துட்டு கீழே உட்காந்து சாப்பிட்றீங்க சொல்லிட்டு எல்லாரையும் மேலே கூப்பிட்டு போயிட்டார். ஒரு 5 பேர் இருப்போம். எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் மேலே மாடிக்கு கூப்பிட்டு போய் எல்லோரும் உட்கார ஃபேனை போட்டு விட்டுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஆம்லெட் போடுங்க சாப்பாட்டுக்கு உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆம்லேட் போட சொல்லி, அவன் வீட்டில் வச்சுருந்த அந்த கூட்டு எல்லாமே எடுத்து கொடுத்து ஷேர் பண்ணி நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லி நல்லா ஃபேனில் உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிட்டாருன்னு, அடுத்து ஆளுக்கு ஒரு தலானி எடுத்து கொடுத்துட்டார். மேலே டைல்ஸ் கதுக்கும். இந்த மதிய நேரத்தில் சாப்பாட்டு நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு கிறக்கு கிறக்கும். சாப்பிட்டோடனேவும் யாருக்காக இருந்தாலும் ஒரு தூக்கம் கொஞ்சம் நேரம் வரும். நாங்களும் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது வழக்கம். அதே மாதிரி சாப்பிட்டு முடித்தோடனே எங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தலையணையை தூக்கி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து தான் நீங்கள் போகணும்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஃபேனை போட்டு விட்டாரு. நல்லா கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் மறுபடியும் போய் வேலையே பார்த்தோம். இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இந்த மாதிரி எல்லா வீட்டுக்காரங்களும் அமைவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த காரியத்தை வந்து இது செஞ்சதுனால வந்து என்ன செய்ய முடியல, இதை மறக்கவே முடியல. அதனால தான் சொன்னேன் தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடு வேலைகளையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி நம்ம இருக்கா அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கு, இந்த கொத்தனாருக்கும் அல்லது பில்டிங் கான்ட்ராக்டருக்கும் அல்லது இன்ஜினியருக்கும் அந்த இருக்கிற அந்த உறவு அது எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 75% கடைசியில் லாஸ்ட்டில் ஏதாவது ஒரு தகராறு தான் முடியுது. ஏதாவது ஒரு பிரச்சனை லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு காரியத்தில் 99% வேலையை நல்லா முடிச்சு கொடுத்துருப்போம். லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் போய் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன காரியம் வந்து ஒரு இடையூறு உண்டு பண்ணி
ஒரு வாக்குவாதங்கள் இந்த மாதிரி வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேலையை முடிக்கிறதுனால நாங்கள் வந்து அப்படி முடித்தோம்னு சொல்லலை, அந்த மாதிரி இப்போ நடக்கிறதுனால சொல்கிறேன். அந்த மாதிரி முடிக்கிறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரோட்டில் பார்த்தா கூட திரும்பிட்டு போகிற சூழ்நிலைக்கு இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க. நிறையா காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் கேள்விப்பட்டது பார்த்தது. அதனால் நம்ம ஒரு வீட்டு வேலையை எப்படி நம்ம ஆரம்பித்து உள்ளே போகிறோமோ, என்றாகிறோமோ, எப்படி உள்ளே போய் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடறோம், ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி கடைசியில் முடிக்கும் போதும் சந்தோஷமாக ஒரு மனநிறைவோடு நம்ம முடிச்சுட்டு வந்தோம்னா நமக்கும் சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். அவங்களுக்கு சரி அவங்கள கூப்பிட்டோம், ஒரு நம்பி கூப்பிட்டோம். ஏன்னா வந்து வேலை வந்து ஒரு கொத்தனாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா கிடையாது. அது வந்து யாரும் வந்து சரியில்லாத ஆளை கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு அமர்த்த மாட்டாங்க. நம்ம ஒரு வேலையை ஆரம்பித்தாவே அவர் இதுவரை இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்துருக்காரு, நல்ல வேலை பார்ப்பாரா, எங்கெங்கெல்லாம் வேலையை முடிச்சு கொடுத்துருக்காரு, அவருடைய குணங்கள் எப்படி எல்லாமே பார்த்துட்டு தான் ஒரு வேலையை கையில் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரிஷியன் அப்படி தான், ஒரு பெயிண்டர் கூப்பிட்டாலும் அப்படி தான். எல்லாமே வந்து அனுபவம் இல்லாத ஆட்டை போய் வேலையை கொடுக்க மாட்டாங்க, நல்ல முறைக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்க, அணுகுவாங்க. அது மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் சந்தோஷத்தோடு முடிச்சுட்டு வந்தோம்னா அவங்க அடுத்து நீங்கள் அவங்கள எங்கே வச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இவர் தான்ப்பா பிள்ளைகிட்ட கூட சொல்லுவாங்க, இவர் தான்ப்பா நம்ம வீடை கட்டி கொடுத்தவர் அப்படி சொல்லி. ஏன்னா வந்து வீடு என்பது ஒரு தலைமுறைக்கும் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு அவர்கள் எல்லாம் போனாலும் கட்டினம் இல்லாமல் போனாலும் சொல்லுவாங்க இந்த கொத்தனார் தான் கட்டினார், அந்த காலத்துலேயே அதை சூப்பராக கட்டி கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுற காரணம் இந்த இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடக்கணும், எல்லோரும் வேலையை முடித்து கொடுக்கும்போது சந்தோஷத்தோடு முடிக்கணும், கொத்தனாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், வீட்டுக்காரருக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ வந்து இந்த மறக்க முடியாத நிகழ்வை வந்து உங்கள் மத்தியில் வேறு யார்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ண முடியும், என்னுடைய உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாமே வந்து நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் வந்து ஆதரவு கொடுக்கறதுனால நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோவே ஓடாது. அதனால் தொடர்ச்சியாக கண்டினியூவாக நீங்கள் வீடியோவை பாருங்கள். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.